டேஸ்ட் டெய்லி. இலங்கையின் திருகோணமலையில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இலங்கையில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருவதால் இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மாடுபிடி வீரர்களை ஆரவாரம் செய்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஜெய்சங்கர், தமிழகத்தை அடுத்து முதன்முறையாக மற்றொரு நாடு, நமது அண்டை நாடான இலங்கையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட்டு இருக்காங்க, அது குறித்த விவரம் என்ன? ஆனந்தி, இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற காட்சி தமிழக மக்களுக்கு மிகவும் ஒரு பழக்கப்பட்ட காட்சி. பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகிற ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிகளை தமிழக மக்கள் அனைவருமே பார்த்திருக்கோம். ஆனா இங்க இலங்கையில இப்ப நடக்கிற இந்த காட்சியானது முதல் காட்சி. முதல் முறையாக இலங்கையில தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இலங்கை நாட்டுல திருகோணமலை மாவட்டத்துல இந்த போட்டி, சம்பூர் கிராமத்துல இந்த போட்டியானது நடந்துட்டு இருக்கு. இது ஒரு முக்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வா நம்ம பார்க்கலாம். என்னன்னா, தமிழர்கள் நாடுகளுக்கு எல்லா நாடுகளுக்கும் நம்ம சென்றிருக்கிறோம். அவர்களோட அவர் நம்மளுடைய பாரம்பரியமும் கொண்டு செல்லப்படுது. பாரம்பரியமும் கலாச்சாரமும் நாடு எல்லை கடந்து தமிழக மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுன்றது கடந்த பல நூறு ஆண்டுகளாக தமிழர்கள் விளையாடக்கூடிய இந்த பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டானது தமிழகத்தோட சென்று இது தமிழகத்தோட கடந்து இதுவரைக்கும் எந்த நாடுகளிலையும் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு இந்த முறையில நடத்தப்பட, இதுதான் முதல் முறையாக இந்தியாவை தாண்டி தமிழகத்தை தாண்டி இலங்கைக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது வந்திருக்கு. இது நம்ம கண்ணெதிர்க்க நடக்கிற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாரம்பரிய நிகழ்வு நம்ம அப்படி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் பொங்கல் விழாவானது இலங்கையிலும் கூட தமிழர் பாரம்பரிய முறைப்படி நம்ம எல்லாரும் பொங்கல் சொல்லியிருக்கிற மாதிரிதான் அதே பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழா நடத்தப்படும். ஆனா அதுல விடுபட்டு போயிருக்கிற ஒரு கண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜல்லிக்கட்டு போட்டிதான். தமிழர்கள் இந்த பொங்கல் திருவிழாவை ஒட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல கொண்டாடப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு விழாவானது இங்க நடைபெறுறது கிடையாது. அதனால முதல் முறையா இந்த முறை ஜல்லிக்கட்டு போட்டியானது இங்க ஏற்பாடு செய்யப்பட்டு கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் செந்தில் பொன்னவன் அவருடைய ஏற்பாட்டில் இந்த சமூக கிராமத்துல நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த இதற்காகவே வந்து மாடுகளை தயார்படுத்திருக்காங்க. சுமார் ஒரு 250க்கும் மேற்பட்ட மாடுகளை தயார் பண்ணிருக்காங்க. இலங்கையில இருந்த இந்த சம்பூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த காளைகள், மாடுபிடி வீரர்களும் தயார்படுத்தப்பட்டிருக்காங்க. தற்போது இந்த விழா வந்து நடைபெற்று வருகிறது. இதுல வந்து கோயில் மாடு முதல்ல நம்மளுடைய தமிழகத்தை போன்றே வாடிவாசல் அமைக்கப்பட்டு இந்த வாடிவாசல் வழியாக முதல்ல கோயில் மாடு அவித்து விடப்பட்டு அதன் பிறகு ஒவ்வொன்றாக காளைகள் அவித்து விடப்பட்டு வீரர்கள் அதை வந்து அடைக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு ஒரு இதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இலங்கையில ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், என்னன்னா தமிழகத்துல கடந்த 2017 ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்கப்பட்ட போது 11 லட்சம் இளைஞர்கள் பல்வேறு தரப்பினரும் போராடினாங்க. போராடி மீண்டும் நீதிமன்றத்துல முறையிட்டு வழக்கு தொடர்ந்து அந்த தடையை வந்து நீக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஆண்டு முதல் முதலில் போராட்டம் தொடங்கிய நாள் அப்படிங்கிறது ஜனவரி 8, 2017. அதற்கு முன்பாக இன்றைக்கு இலங்கையில ஜல்லிக்கட்டு போட்டியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 7 ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நாடு கடந்து இலங்கைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனந்தி, நிச்சயமா நீங்க குறிப்பிட்ட மாதிரி தமிழகத்தை கடந்து இப்ப இலங்கையில ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குதுங்கிறது பாக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குறிப்பா இங்க வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் என்ன சொல்றாங்க? ஏன்னா தொடர்ச்சியா இலங்கை தமிழர்களுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உறுதுணையா இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போட்டி குறித்து இலங்கை தமிழர்கள் என்ன சொல்றாங்க ஜெய்சங்கர்? இது இலங்கை தமிழர்கள்ட்ட ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன்னா கூட்டத்தை நம்ம பார்த்தாலே தெரியும், ஆயிரக்கணக்கான மக்கள் 2 பகுதிகளிலையும் நின்று 2 ஓரமாகவும் நின்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காகவே மாடுபிடி வீரர்கள் வந்து இங்க தயாராயிருக்காங்க, பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க, காளைகளையும் தயார்படுத்தியிருக்காங்க. முழு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது இலங்கையில நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு வந்து நம்ம தமிழகத்துல இருந்து விவசாயிகள் அமைப்புகள், நம்ம ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு குழு அமைப்பை சேர்ந்தவங்க உதவி இருக்காங்க. அவர்களும் இங்க வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க, காளைகளுக்கு பாடுபிடி வீரர்களுக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த விழா இந்த முறைப்படிதான் நடைபெறும் அப்படின்னு அந்த பாரம்பரிய முறைப்படி தமிழகத்துல இப்படி எல்லாம் நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுமோ, கோயில் மாடு முதல்ல வரணும், அடுத்தடுத்து காளைகள் வரணும், கோயில் மாடை யாரும் பிடிக்க கூடாது, காளைகளை பிடிக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், காளை பிடிக்கக்கூடாத காளையினுடைய உரிமையாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு அதே விதிமுறைகளை அதே அப்படியே இங்க பின்பற்றி இங்கும் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியாக வந்துட்டு இருக்கு. அது நம்ம தமிழகத்தை பொழுது இங்கேயும் வந்து இந்த போட்டி நடைபெறுவதற்கு காவல்துறை தரப்புல இருந்தும் சீரமைப்பு தரப்புல இருந்தும் ராணுவ தரப்புல இருந்தும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறப்பு விருந்தினர்களையும் வந்து கலந்து இருந்திருக்காங்க, இது பார்வையிட வந்திருக்காங்க. திரைப்பட நடிகர் நந்தா உட்பட பல்வேறு பிரமுகர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்டு இருக்காங்க. ஆண்டி,
தமிழகத்துல ஜல்லிக்கட்டு போட்டி எப்படி பாரம்பரியமா நடக்குமோ அதே போன்று இலங்கையிலும் தற்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டி அதே பாரம்பரியத்தோடு நடந்துட்டு இருக்கு. அந்த காட்சிகளை தான் நம்ம திரையில பாத்துட்டு இருக்கோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிவசங்கர். Taste the daily.